கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாட்களிலே நாம் இயேசுவின் மலைப்பிரசங்கத்தில் மலைப்பிரசங்கத்தை 9 பகுதிகளாக பிரித்து நாம் கற்றுக்கொண்டோம். அதில் நாம் முடிக்கும்படிக்காக, முடிவுரையாக நாம் அதை மீண்டுமாய் ஒரு முறை பார்க்கும்படிக்காய், நாம் கடந்த 2 வாரங்களாய் மத்தேயு 5 அதிகாரத்தில் யார் பாக்கியவான்கள், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி 3 தலைப்புகளிலே பகுதிகளாக நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே மத்தேயு 6 அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படிக்காய். மத்தேயு 6 அதிகாரம் முதல் பகுதியிலே அல்லது 4 பகுதியாக 3 நீதிக்கிரியைகள் இதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தருந்த நாளிலே அதை மீண்டுமாய் ஒரு முறை திருப்பி பார்ப்பதற்கு இந்த நாளில் கர்த்தர் உதவி செய்வாராக. 3 நீதிக்கிரியைகள் என்று சொல்லி நாம் மத்தேயுல 6 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் 3 நீதிக்கிரியைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் முதலாவது தர்மம் செய்கிற காரியத்தையும், 2 ஜபம் பண்ணுகிற காரியத்தையும், 3 உபவாசிக்கிற காரியத்தையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தர்மம் செய்யும்போது, ஜபம் பண்ணும்போது, உபவாசிக்கும் போது நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல மாயக்காரரை போல நாம் செய்யக்கூடாது. அதில் உண்மையோடு நாம் அதை செய்ய வேண்டும். தர்மம் செய்யும் பொழுது அந்த தர்மத்தை உண்மையாக செய்ய வேண்டும். மாயம் செய்கிறவர்களைப் போல, பொய்க்காரர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. ஜபம் பண்ணும் போதும் அதே போல அங்கே வாசிக்கிறோம். உபவாசிக்கும் போதும் நாம் மாயக்காரரை போல இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த 3 நீதிக்கிரியைகளை குறித்து அங்கே இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் இந்த தர்மம் செய்யும் பொழுதோ அல்லது நற்கிரியைகள், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற காரியத்தில், ஜபம் பண்ணுகிற காரியத்தில், உபவாசம் பண்ணுகிற காரியத்தில் நாம் செய்வது எல்லாம் மறைவாய் இருக்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டும். நாம் வெளியே தெரிகிறது போல எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாது. அந்த 3 காரியங்களும் எந்த நீதிக்கிரியையை செய்கிறதா இருந்தாலும், நாம் ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, உபவாசம் பண்ணுகிறதா இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள், மனுஷர் நம்மை பார்க்க வேண்டும், மனுஷர் நம்மை புகழ வேண்டும் என்று சொல்லி நாம் செய்யக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். மற்றவங்களாம் நம்மளை பார்க்கணும், நம்மளை புகழணும் அப்படிங்கிற காரணம் நமக்குள்ளாக இருக்கவே கூடாது. நாம் முடிந்த வரைக்கும் வலது கை செய்வது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது அப்படிங்கிற அளவுல தான் நம்ம செய்யணுமே ஒழிய, நாம் எல்லாரும் பாருங்கள் நான் செய்கிறேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் எவ்வளவு செஞ்சேன் தெரியுமா, யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்வாங்க, உதவி செஞ்சால் கூட நான் 10,000 ரூபா உதவி செஞ்சேன், 5,000 ரூபா கொடுத்தேன், நான் அவ்வளவு செஞ்சேன், இவ்வளவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிவதற்காக சொல்லி 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 அதை செய்வது அல்ல. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் எந்த நீதிக்கிரியைகள் செய்தாலும் ஜபம் பண்ணா கூட மற்றவங்ககிட்ட சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஜபம் பண்ணக்கூடாது. நீ கூட ஜபம் பண்ணும் போது சொல்லுவாங்க, பிரதர் நான் உங்களுக்காக ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெரிய தப்பு இல்லை, ஆனால் அப்படி சொல்கிறதுக்காக நான் நிச்சயமாக ஜபிக்கக்கூடாது. நாம் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக நான் உங்களுக்கு ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல ஒரு தப்பு இல்லை, ஆனால் அவர்கள் பார்க்கணும், அவங்க நம்மளை நீங்கள் ஜபம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்மளை புகழணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம ஜபம் பண்ணக்கூடாது. அங்கே பாருங்கள், உதவி செய்யும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறத பாருங்க, எப்படி செய்யக்கூடாதுன்னா அவங்க மற்றவர்களைப் போல முன்பாக தாரை ஊதுகிறார்கள். மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு, நான் பாருங்க நான் இந்த நேரத்தில் இங்கே நான் இவங்களுக்கெல்லாம் நான் உதவி செய்ய போகிறேன், நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை திரட்டி கொண்டு வந்து உதவி செய்கிற காரியம் அதே போல நம்ம செய்யக்கூடாது. அதெல்லாம் அஞ்ஞானிகள், புரியாதவங்க, அறிவில்லாமல் அவங்க செய்கிறாங்க. நம்ம அப்படி தேவனை அறியாதவர்களாக நாம் அப்படி செய்யக்கூடாது. அதே போல் ஜெபிக்கிற காரியத்தில்
எல்லாருக்கும் முன்னால நின்று பெரிய ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லி தெரியணுங்கிறதுக்காக ஒரு நாள் நம்ம ஜெபிக்க கூடாது. நாம் எல்லாம் மறைவாய் இருந்து செய்ய வேண்டிய காரியமாய் இருக்கிறது. உபவாசம் இருந்தா கூட நான் உபவாசம் இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது. அதுக்காக வீட்டில் மற்றவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக அல்ல, மற்றவங்களுக்கு தெரியணும். நான் பாருங்க 10 நாளாக உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரியணும், ஐயோ இவங்க உபவாசம் இருக்காங்கன்னு சொல்லி தெரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாம் செய்யக்கூடாது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 5:14-16 வசனங்களில் வாசிக்கும் பொழுது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறத பாருங்களேன், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம ஜெபிக்கிறோம் எல்லாருக்கும் நன்மை நடக்கணும், மற்றவங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக போராடி நாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜெபிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனாலும் அப்படி நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பது நிச்சயமாய் மறைந்தும் இருக்காது. அருமையான பிள்ளைகளை, தேவன் அதை வெளியே கொண்டு வரணுமே ஒழிய நாம் அதை வெளியே கொண்டு வரக்கூடாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சியில் போய் இருந்துக்கிட்டு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் தவறானதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல 15 வசனத்தில் வாசிக்கிறோம், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதுபோல நான் வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்களாக, நாம் நம்முடைய நற்கிரியைகளை மூடி வைப்பதற்காக அல்ல, நாம் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்ல, ஹல்லேலூயா, ஆனால் தெரியணும் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. எப்படியும் ஒரு நாள் நல்லா ஜெபிக்கிறவங்க, மறைஞ்சிருந்து ஜெபிக்கிறவங்க, அவங்களுடைய ஜெபம் அநேகருக்கு நன்மையை எடுத்துக்கொண்டு கொடுக்கறத நிச்சயமாக ஒரு நாள் வெளிப்படும், ஹல்லேலூயா. ஆனால் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி ஜெபிக்கிறது அது நன்மையாயிராது, ஹல்லேலூயா. அதே போல இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிற நம்மளுடைய வெளிச்சம் ஒரு நாள் பிரகாசிக்க தான் செய்யும். ஆனால் வெளிச்சம் என்னைய பாருங்க பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு செய்வதல்ல, நம்மிடத்துல வெளிச்சம் இருந்தால் அது இருளில் பிரகாசிக்க தான் செய்யும், ஹல்லேலூயா. எனவே நற்கிரியைகள் மறைந்து இருக்க மாட்டாது. ஆனால் நம்ம ஒரு நாளும் மற்றவங்க பார்க்கணும், அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து கூட அநேக நேரத்தில் அவர் குருடர்களை பார்வையடையும்படிக்கு செய்துவிட்டு நீ யாருக்கும் சொல்லாத அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனார், ஹல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பலை, இது யாருக்கும் சொல்லிடாதீங்க. அவர் உயிரோடு ஒரு சிறுமியை உயிரோடு எழுப்பினார். எழுப்பிட்டு அவங்க பெற்றோர்லாம் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் நீங்கள் வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அவர் வெளியே வந்து சொன்னதா, அது வியாதியாக இருந்தா அவர் சோகமாயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாரு. அருமையான பிள்ளைகளை, நாமும் நம்முடைய நற்கிரியைகள் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று சொல்லி அதை தாரை ஊதுவிக்கிறவர்களை போல எல்லாருக்கும் தம்பட்டம் அடித்து சொல்லி கொண்டிருப்பதல்ல, ஹல்லேலூயா. இதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. அதனால தான் அவர் சொல்லும் பொழுது முதல் காரியம் தர்மம் செய்யும்போது, மத்தேயு 6:2-4 வசனங்களை வாசிக்கிறோம், ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாயக்காரர் செய்கிறது போல எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படி சொன்னால் பலன் அடைந்து தீர்ந்தது. நம்ம தர்மம் செய்யும் பொழுது வலதுகை, உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அவ்வளவு தூரத்திற்கு அந்தரங்கமா இருக்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சோம்னா 4 வசனத்துல வாசிக்கணும், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளிரங்கமாய் பலன் அளிப்பார். நாம் மறைஞ்சே போயிட மாட்டோம். ஆண்டவர் நம்மை ஒரு நாள் வெளிரங்கமாய் கொண்டு வருவார். அந்நாள் வரைக்கும் நம்முடைய காரியம் மறைந்தே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, ஹல்லேலூயா. எனவே நாம் விளம்பரப்படுத்தி நம்மை தர்மம் செய்கிற காரியம் நிச்சயமாய் தேவனுடைய பார்வையில் நமக்கு பலன் இல்லாததாய் போய்விடுகிறதை பார்க்கிறோம்.
அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். நிச்சயமாய் மறைவில் மறைவிடத்தில் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும், மறைந்திருக்கிற நன்மைகளுக்கும், யாரும் நான் செய்கிற நன்மையை யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் அதை ஒரு மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற எல்லா நன்மைகளுக்கும் நிச்சயமாய் பலன் உண்டு. ஹலலுயா. சங்கீதம் 37வது சங்கீதம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் இளைஞராக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு திறந்து இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆண்டவர் வெளிரங்கமா சந்ததி சந்ததி ஆசீர்வதிக்கிறாருங்க. அவர் இளைய வயசுலேருந்து முதிர் வயது வரைக்கும் அவர் பார்த்ததில் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தவர்கள் அவர்கள் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி சொன்ன வார்த்தைகள் அது நிச்சயமான வார்த்தைகள். அது வெளிரங்கமாய் நிச்சயமாய் தேவன் பதிலளிப்பார். நாம் அதே போல சங்கீதம் 112:9 வாசிக்கிறோம், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். அருமையான பிள்ளைகளே, நீதி உள்ளவர்களாக, நீதி கிரியைகள் செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோமானால் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. இதே போல அநேக வசனங்களை நாம் வாசிக்கலாம், அநேக உதாரணங்களையும் நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே தேவன் அப்படி நாம் செய்யும் பொழுது, தர்மம் செய்யும் பொழுது, வலதுகைக்கு தெரிகிற காரியம் இடதுகைக்கு கூட தெரியாதபடிக்கு அந்தரங்கத்தில் செய்கிற காரியங்கள் நிச்சயமாய் தேவன் வெளிரங்கமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக ஜெபம் செய்யும் போது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபம் செய்யும் போது மத்தேயு 6:5-6 வசனங்களில் வாசிக்கிறோம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளியே எல்லாருக்கும் தெரிகிறது மாதிரி ஜெபம் பண்ணணும்னு நினச்சோன்னா அதுக்குரிய பலன் கிடச்சி முடிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு தெரியணும்னு தானே நினச்சிங்க, தெரிஞ்சிடுச்சு, அந்த பலன் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம், மற்றவர்களுக்கு பார்க்கணுங்கிறது நம்முடைய நோக்கமாகவே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் மற்றவங்க நம்ம போய் ஜெபிக்கிறத நிச்சயமாக வீட்டில் இருக்கிறவங்க மற்ற எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா அநேக நேரத்தில் ஜெபத்தில் இருக்கிறத மற்றவங்களுக்கு தெரிய தான் வரும். ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரிகிற மாதிரி ஜெபிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. அவங்களுக்கு எப்படி தெரியாமல் ஜெபிக்கலாம், மறைந்திருந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்படி அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம், இங்கே பாரு, அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள், தேவனிடத்தில் கேட்குற காரியங்கள், எல்லாருக்கும் நான் இதை கேட்டேன், அதை கேட்டேன், யாண்டவர்கிட்ட நான் இப்படி ஜெபம் பண்ணேன், அது ஜெபம் பண்ண, அது ஜெபம் பண்ணன்னு சொல்லிட்டு பலவித காரியங்களை எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். நான் ஒருவேளை ஒரு சிலர் அதிக கஷ்டத்தில் இருக்கிறவங்களை ஆறுதல் தேற்றும்படிக்காக, பிரதர் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிற காரியம் வந்து அது தவறு இல்லை. ஆனால் அவங்ககிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் இல்லை, அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஜெபம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் அந்த ரங்கத்திலே ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக இந்த காரியத்தில் விசுவாச பிள்ளைகள் அநேகரில் ஒரு பிரச்சனை கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. என்ன அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணேன் அதனால தான் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு கூட சொல்லி வந்து சொல்ல வருவாங்க. அருமையான பிள்ளைகளை, அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லவே சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணணுமோ பண்ணலையோ கர்த்தருடைய கிருபையினால நம்ம எல்லாரும் நிற்கிறோம். நம்ம ஜெபித்த ஜெபம்லாம் ஆண்டவர் கேட்கணுன்ற அவசியம் கூட இல்லை. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு நீதி இல்லவே இல்லை, ஆனாலும் அவருடைய கிருபையினால நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா.
அதனால நம்ம ஜபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் ஜபிக்கிற ஜபமாய் நம்முடைய ஜபம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நமக்கு வெளிரங்கமாய் பலன் கிடைக்கும். அஞ்ஞானிகளை அதே போல இன்னும் ஜபம் பண்ணும்போது அவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது, அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள், ஜபிக்கும் பொழுது தேவைன்னு சொல்லிட்டு ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போராடி ஜபிக்கலாம். ஆனா நிறைய வார்த்தைகளுக்கு சொல்லி திரும்ப திரும்ப அளப்புனோனா ஆண்டவர் கேட்பார், ஜபத்தை கேட்பார்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க மணிக்கணக்கா ஜபம் பண்ணலாம், நாள் கணக்கா ஜபம் பண்ணலாம், வருஷ கணக்கா ஜபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆனா நான் நிறைய வார்த்தைகளை சொல்லி இப்படி சொல்லி கேட்டுட்டா அப்படி சொல்லி கேட்டுட்டா மாத்தி இந்த மாதிரி சொல்லி கேட்டோம்னா அவர் தந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு கணக்கும் போடாதீங்க. ஹல்லேலூயா. பிதாவிடத்தில் ஜெபிக்க வேண்டியது பிள்ளைகள் அப்பாகிட்ட கேட்கறது போல நம்ம பிதாவாகிய பரம தேவனிடத்தில் நம்ம கேட்கணும். பிள்ளைங்க வந்து அநேக வார்த்தைகளை சொல்லி அலட்டியாச்சுன்னா அப்பா கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயம் இல்லை. தேவைக்கு பிள்ளைங்க எதை கேட்குதோ அதை நிச்சயமாக அப்பா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அது ஒரு நாள் இல்லாட்டி இன்னொரு நாள் கொடுப்பார். திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவர் அவ்வளவு ஜெபத்தையும் கணக்கு வச்சு அவர் நிச்சயமாக தருவார். ஹல்லேலூயா. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் கருத்தோடு ஜெபிப்போம், வீண் வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி அங்கே தேவாலயத்தில் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நின்று முழங்கால் படியிட்டு அவள் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. மணிக்கணக்கா ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கிற சத்தம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்கல. அவ்வளவு தூரம் தன்னுடைய நிந்தனை நீங்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஜெபித்தாள். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்கல. ஹல்லேலூயா. தேவன் அவருடைய நிந்தை நீங்கும்படிக்கு செய்தார். வெளிரங்கமாய் அவர் பதிலளித்தார். அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுத்து சாமுவேல் என்று சொல்லி பெயர் வைக்கும்படிக்காக அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படியா அந்த ஸ்திரீயினுடைய நிந்தை நீங்கும்படிக்காக ஹல்லேலூயா ஒரு நன்மை செய்த தேவன் அவர் வெளிரங்கமாய் பதிலளித்தார். அவர் ஜபம் பண்ணது, ஜபம் பண்ணிட்டு போனது, என்ன ஜபம் பண்ணாங்கிறது யாருக்கும் கேட்கல. ஹல்லேலூயா. ஆனால் ஜபம் பண்ணா. ஹல்லேலூயா. மற்றவங்க வந்து தவறாக கூட நினைச்சாங்க ஜபத்தை. அந்த ஏலி அவருடைய ஜபத்தை தவறாக கூட நினைத்தார். ஆனாலும் தேவன் அந்த ஜபத்தை கேட்டு பதிலளித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளை, இதே போல நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பரிசேயர்களை குறித்து ஜெபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்தேயு 23:14 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். அதிக ஆக்கினை. வீதியில் நின்று எல்லாருக்கும் தெரிகிறபடி ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், ஆனால் அந்த ஜெபத்துக்குரிய நற்கிரியைகள் இல்லை, விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள் என்று சொல்லி காணப்படுமானால் இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைகிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய ஜெபம் கருத்தோடு தேவனை நோக்கி பார்த்து அந்தரங்கத்தில் முதலாவது அந்தரங்கத்தில் அதிகமாக இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு வெளிரங்கமாய் பதில் தருவார். ஹல்லேலூயா. இயேசுவும் அவர் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவர் தனியாக போய் ஜெபிச்சார் என்று தான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். Mark 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலையிலே காலை ஜெபம் பண்ணுறதுக்கு இருட்டோடு எழுந்து காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணார். அதே போல Matthew 14:22-23 வாசிக்கிறோம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அந்த ராத்திரியெல்லாம் அவர் ஜபம் பண்ணிட்டு இருந்தார், தனிமையாக இருந்தார். ஹல்லேலூயா. இதே போல அவர் கருத்தாய் ஜபிக்கிறவராயிருந்தார். ஹல்லேலூயா. அவர் வேர்வை இரத்தத்தின் பெருத்துளிகளாய் விழும் வரைக்கும் அவர் கருத்தோடு ஜெபிக்கிறவரா இந்த ஆவியிலே அவர் உணர்ந்து ஹல்லேலூயா கருத்தோடு ஜெபிக்கிறார். இவ்வளவு தூரத்திற்கு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட கணக்கு போய் போட்டுக்கொள்ளலாம், 3 மணி நேரம் அவர் அப்படி ஜெபித்தார்.
ரத்தத்தின் துளிகளாய் வேர்வை ரத்தத்தின் துளிகளாய் விழும் வரைக்கும் அவர் வியாகுலத்தோடு ஜபித்தார். ஹல்லேலூயா. எனவே கருத்தாய் போராடி ஜபிக்கிறதுல ஒரு தவறும் இல்லை. ஆனால் அந்த ஜபமோ அந்தரங்கத்தில் இருக்கும்படிக்காக கர்த்தனாமே நமக்கும் அப்படிப்பட்ட காரியத்தில் கிருபை செய்வாராக. மூன்றாவதாக உபவாசம் செய்யும்போது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 6:16-17 அங்கு வாசிக்கும் பொழுது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசத்தை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முக வாடலா, ஐயோ நான் உபவாசம் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை வாடலா வச்சுக்கிட்டு போய் உபவாசம் இருப்பதல்ல. ஹல்லேலூயா. அங்கே அப்படி செய்வோமானால் அந்த பலன், அந்த முக வாடலா இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல. அப்ப உபவாசம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. உங்க அவருடைய பலன் முடிந்தது. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அருமையான பிள்ளைகளே, உபவாசிக்கும் பொழுது நாம் எவ்வளவு தூரம் சந்தோஷமாய் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம வேதனையோடு உபவாசத்தில் உட்கார்ந்திருந்திருக்கலாம். ஆனாலும் தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி பிதாவுக்கு நம்முடைய உள்ளம் தெரியும்படிக்காக, பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கும்படிக்காக, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா நமக்கு வெளிரங்கமாய் பலனளிக்கும்படிக்காக நாம் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களினாலே கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நாம் உபவாசிக்கும் போது நாம் இது போல நாம் உபவாசம் இருப்போமாக. அருமையான பிள்ளைகளே, உபவாசம் என்பது மிகவும் மிகவும் தேவையான ஒரு கிரியை. இங்கே ஆகாப் என்கிற ஒரு ராஜா, அவன் மகா மோசமான ராஜா, தேவனுடைய பார்வையில் அவனை போல மோசமான ராஜா இஸ்ரவேல் நாட்டில் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் வரை அளவுக்கு அவன் மோசமானவன். அந்த ராஜாவுக்கு எதிராக தேவன் தீர்க்க தரிசனத்தையும் அறிவித்தார். அவனுடைய குடும்பம் எப்படி அழியும், அது ஒன்றுமில்லாமல் ஒருவர் கூட அவர் கல்லறையில் வைக்க மாட்டாங்க என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அவ்வளவு பயங்கரமான தீர்ப்பு அவன் வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை கேட்டு அவன் உபவாசம் இருந்து ஜெபித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் 1 Kings 21:27 ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. அவன் அப்படி தாழ்மையாய் தன்னை தாழ்த்தி நடந்து கொண்டபடியினாலே தேவன் அவனுக்கு மேல் வர வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்த அந்த தீர்ப்பை அவனுடைய தலைமுறைக்கு என்று சொல்லி அதை மாற்றி வைத்தார். அவனுடைய நாட்களிலே நடவாதபடிக்கு அது அவனுடைய பிள்ளைகளுடைய நாட்களிலே நடக்கும் என்று சொல்லி அதை மாற்றி கொடுத்தார். அவன் ஒருவேளை மனம் திரும்பி அவனுடைய பாவத்தெல்லாம் விட்டுட்டு வாழ்ந்திருப்பானா, அது நியாய தீர்ப்பு முழுசுமே கூட இல்லாமல் போயிருக்கும். எப்படி நினைவே பட்டணத்தில் தேவன் அழிப்பேன் என்று சொல்லி சொன்னதற்கு பின்பாக அவர்கள் மனம் திரும்பினார்களோ, அன்றைக்கு அந்த நியாய தீர்ப்பை நீக்கி போட்டாரே, அதுபோல இவனுக்கும் நடந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இவன் ஒரு நாளைக்கு மனந்திரு தாழ்மையாக நடந்து கொண்டானே ஒழிய அவன் தன்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களை விட்டு வெளியே வரவில்லை. தாழ்மையாக இருந்து உபவாசம் இருந்து ஜெபித்தால் ஹல்லேலூயா, தேவன் நாம் கேட்கிற ஒரு காரியத்தில் நிச்சயமாய் நமக்கு இருக்கிற நிலைமையில் ஒரு நன்மையான காரியத்தை அவர் தருவது நிச்சயம் வெளிப்படையாய் அது கிடைக்கும். ஹல்லேலூயா. அது வெளிப்படையாக கிடைக்கும். உபவாசம் இருந்து தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. எப்படிலாம் உபவாசம் இருந்தாங்க மோசே அங்கே கதை சீனாய் மலையில் 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவர் இருந்து 40 நாள் உபவாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. இது போல நான் உபவாசம் பண்ணுவது மிகவும் கடினமான காரியம். 40 நாள் புசியாமலும் குடியாமலும் தண்ணி கூட குடிக்காம நாக்க நினைக்க கூட இல்லை. ஹல்லேலூயா.
நாக்க நினைக்கணும்னு கூட நினைக்கல. அப்படி இருப்பது மிகவும் கடினம். அது அப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்தில் ஒரு சில மக்கள் தான் அப்படிப்பட்ட 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்ததை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹலலுயா. அங்கே எஸ்தர் என்கிற ராணி, அவளும் அவளோடு கூட அந்த சூசான் பட்டணத்தில் இருந்த யூதர்கள் அனைவரும் 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவர்கள் உபவாசம் இருந்திருக்கிறாங்க. ஹலலுயா. இந்த ஒவ்வொரு உபவாசத்தினுடைய முடிவும் அது அதிசயமான முடிவு. ஹலலுயா. நம்ம எல்லாரும் தெரியும், மோசே உபவாசம் இருந்தபடியினாலே இஸ்ரவேல் மக்கள் மேல் இருந்த அவ்வளவு தேவனுடைய கோபமும் நீங்கி, ஹலலுயா, மீண்டும் ஆசரிப்பு கூடாரத்தை இஸ்ரவேல் மக்களுடைய நடுவில் வைக்கும்படிக்கு தேவன் மனதிறங்கினார். ஹலலுயா. அவர் மன்னித்தார். எஸ்தர் 3 நாள் இரவும் பகலும் அவள் ஜெபித்தபடியினாலே, உபவாசம் இருந்து ஜெபித்தபடியினாலே அங்கே ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்து யூதர்களை எல்லாம் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி காணப்பட்ட அந்த காரியத்தில் காரியம் மாறுதலாய் அமைந்தது என்று சொல்லி சொல்லும்படிக்காக ஆகான், அவர்களுக்கு விரோதமாக இருந்த ஆகான் அழிக்கப்பட்டான், யூதர்கள் ஜெயம் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஹலலுயா. தானியல் 21 நாட்கள் உபவாசம் இருந்தார். இது தானியலின் உபவாசம் என்று சொல்லி கூட இதை சொல்லுவது உண்டு. இந்த உபவாசத்தில் 21 நாள், அவர் நல்ல வயசான காலத்தில் அவர் உபவாசம் 21 நாள் உபவாசமாக இருந்தார். அவர் ருசியான பதார்த்தங்களை புசியாமல் உபவாசம் இருந்தார். அப்பனா சாதாரண உணவுகளை சாப்பிட்டாரு, ஸ்பெஷல் பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு நல்ல கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தேன், அது செஞ்சேன், அதை சாப்பிட்டேன், எனக்கு டேஸ்டாக இருக்கிறதுக்கு எனக்கு மேலே பவுடர் போட்டுக்கிட்டேன், அப்படிலாம் எதுவும் செய்யாமல், ஹலலுயா, ருசியான பதார்த்தங்கள் புசியாமல் அவர் 21 நாட்கள் அவர் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எஸ்ரா, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அங்கே 1 நாள் அவர்கள் உபவாசம் இருந்தார். எப்படி உபவாசம் இருந்தாங்க? சிறு பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் உபவாசம் இருந்தாங்க. அவங்க எப்படி உபவாசம் இருந்திருப்பாங்க? ஒருவேளை ஒரு நாள் உபவாசம் இருக்கும் போது தண்ணி குடிச்சிட்டு உபவாசம் இருந்திருக்கலாம், நமக்கு அதெல்லாம் சொல்லப்படலை. ஹலலுயா. ஆனால் 1 நாள் உபவாசம் இருந்தார்கள். அதனால அவர்கள் அங்கே பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேம் வரைக்கும் வருகிற வழியில் கள்ளர்கள் கையில் அகப்படாதபடிக்கு அவர்கள் பாதுகாப்போடு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் கூட சண்டை போடுறதுக்கோ அவர்களை பாதுகாப்பதற்கோ வேறு ஒருவரும் இல்லை, ஒரு ஆயுதமும் கிடையாது. ஆனால் அவர்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் அவர்கள் நடந்து வந்தார்கள். அந்த வருகிற பாதையில் அவர்கள் அநேக பொருட்களோடு வந்தார்கள். அதையெல்லாம் கொள்ளையடிப்பதற்கு கள்ளர்கள் வந்திருக்கலாம், ஒரு கள்ளர் வராதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்தார். இப்படியா நாம் உபவாசிக்கும் பொழுது தேவன் வெளிரங்கமாய் நமக்கு பதிலளிப்பார். ஹலலுயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்கப் போகிறேன். உபவாசத்திலேயே நல்ல உபவாசம் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு உபவாசத்தை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அருமையான பிள்ளைகளை, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவர்களாயிருப்பீர்களானால் நற்கிரியைகளை செய்யாதபடிக்கு உபவாசம் இருப்பது ஒரு உகந்த உபவாசம் அல்ல. ஹலலுயா. தேவனுக்கு உகந்த உபவாசம் என்பது நாம் பசி உள்ளவர்களுக்கு, துரத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு, நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்மிடத்துல பொருள் இருக்க சகோதரனிடத்துல இல்லை அவனுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களில் நற்கிரியைகள் செய்யாமல் நான் உபவாசம் இருப்பது அது தேவனுக்கு உகந்த உபவாசம் அல்ல. அதனால தான் 3 நீதிக்கிரிகளில் முதல் நீதிக்கிரியை தர்மம் செய்யும் போது, 2வது ஜபம் பண்ணும் பொழுது, 3வது உபவாசம் இருக்கும் பொழுது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல நாமும் இந்த காரியங்களை எல்லாம் அந்த ரங்கத்திலே செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். நாம் செய்வதை நாம் தாரை ஊத வேண்டாம், தாரை ஊத வேண்டாம், எல்லாரும் பாருங்கன்னு சொல்ல வேண்டாம். ஹலலுயா. அந்த ரங்கத்திலே செய்வோம். கர்த்தர் நமக்கு வெளிரங்கமாய் பதிலளிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன்.